Hi, welcome to the channel, Vishwashap. இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ண போறது திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் 6 வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்க கூட உங்ககிட்ட என்ன காட்ட போறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி எந்த கலரில் இருந்துட்டு நான் இந்த கலருக்கு ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நான் இப்போ என்னோட ஓல் பிக்கை இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த கலர்ல இருந்து தான் இந்த கலர் வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இந்த மாதிரி 5 பார்ட்ஸ் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வந்து என் ஸ்கின் வைட்டன் பண்ண மேக்ஸிமம் கலர் ரீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 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 பார்ட்டாக வந்துட்டு 5 பார்ட்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் கலர் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறது இந்த டார்க் ஸ்பாட்டோட ரெமெடி, அட் த சேம் டைம் பிக்மெண்டேஷன் எல்லாமே போகிறதுக்கான ஒரு ரெமெடி தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டஸ்கி டோனில் இருக்கிறப்பையும் சரி, ஸோ இப்போவும் சரி, எனக்கு இப்போவும் சரி மீன்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் அந்தளவுக்கு இருக்காது. கொஞ்சம் இருந்துச்சு ஒரு 3 மந்த்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக இருக்கும் பட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து எனக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ அந்தோட பிக் வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ இன்செர்ட் பண்ணிடுறேன். அதாவது எனக்கு ஸ்கின் வந்து வைட்டன் ஆனதுக்கப்புறமே எனக்கு பிக்மெண்டேஷன் இருந்த பிக் வந்து நான் இப்போ இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் எப்படி வந்துட்டு கியூர் பண்ணி இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேக் தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கலரில் இருந்தாலுமே நீங்கள் வந்து டஸ்கி டோனில் இருங்க, மீடியம் டோன், ஃபேட் டோன், எந்த ஒரு டோன்லேயுமே இருந்துக்கோங்க. டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்லாம் இருந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கருப்பாக வாய் சுற்றி வந்துட்டு கருப்பாக, அதுக்கப்புறம் அங்கங்கே கரும்புள்ளிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபேஸ் பார்க்குறதுக்கு டல்லாக அன்அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு சொல்லிடாதீங்க என்ன கருப்பு அசிங்கம்னு சொல்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாது. கருப்பு அது ரொம்ப நல்ல ஒரு கலர் தான். ஸோ ஈவனாக எந்த ஒரு டோன் இருந்தாலுமே அது அழகு தான். அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர் இல்லாமல் ஈவனாக எந்த கலர் இருந்தாலுமே அது அழகு தான். ஸோ நான் கருப்பை வந்து நான் எப்பயுமே அசிங்கம்னு நான் சொல்லவே மாட்டேன். அது அழகு தான். நான் சொல்கிறது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும் தெரியுமா ஃபேஸு, இங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்கும், இங்கே கருப்பாக இருக்கும், அப்படி திருப்பி இங்கே பிளாக்காக இருக்கும், அப்படி இங்கே அந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு நல்லா இருக்காது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ அது நம்ம எப்படி கியூர் பண்ணுறது, டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் எப்படி சூப்பராக வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ்லேயே ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக் வந்துட்டு எப்படி பண்ணுறது, எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் இப்போ கூட காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்குமே மெரி ஹார்ட்லி தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறீங்க. இன்னும் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எதாவது டவுட்ஸ் இருந்துச்சா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குயிக்காகவே ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போது அது எப்படி செய்கிறது, எந்த அளவில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருங்க. ஸோ இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுக்கு இந்த லெமன் தேவைப்படுது. ஸோ லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, பியூரான ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து டாபரோட ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிசரின் எடுத்துக்கோங்க. கிளிசரின் ஐயோ இது காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னா காஸ்ட்லியெலாம் கிடையாது, ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான், மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்து அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் ரோஸ் வாட்டரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா அது கூடவே 1/2 டீஸ்பூன் மட்டும் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளெண்ட் பண்ண தான் இந்த மூணும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இல்லைன்னா வாட்டரில் வந்துட்டு இந்த ஆயில் ஊற்றும் போது எப்படி அந்த மாதிரி நடுவில் இருக்கும், இல்லை அங்கிட்டு போகல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்துட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ப்ராப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் கிடைக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வாட்டரி கன்சிஸ்டன்சி தான் கிடைக்கும், ஜெல் மாதிரிலாம் இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா வாய்க்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடோ இல்லை காட்டன் பாலோ எடுத்து உள்ளே டிப் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி அழுத்தி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு நல்லா பெனிட்ரேட் ஆகும்.
உங்களுக்கு பிம்பிள் இருந்தால் ப்ளீஸ் அது மேலெலாம் அழுத்தி அழுத்திலாம் பண்ணிடாதீங்க. ஸோ இது போடுறதுனால உங்களுக்கு எதாவது டாக் ஸ்பாட் இருந்தாலுமே சூப்பராக வந்து குறையும். எனக்கு கூட வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பிம்பிள் வந்துச்சு, அது வந்து எனக்கு டாக் ஸ்பாட்டை வச்சுட்டு போயிடுச்சு. நான் இந்த பேக் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது எனக்கு ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப மாதமாகவே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு லைட்டாக பிக்மெண்டேஷன் வந்தாலுமே நான் இதை யூஸ் பண்ணிவிடுவேன். டாக் ஸ்பாட் ஏதாவது வந்தாலுமே எனக்கு லைட்டாக வந்தாலுமே நான் யூஸ் பண்ணிவிடுவேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறையா பேருக்கு வந்து டாக் ஸ்பாட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, வாய் சுற்றி எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் விட்டமின் சி வந்து நல்லா உங்கள் ஸ்கினை ப்ளீச் பண்ணி நல்லா பிக்மெண்டேஷன்லாம் போக்கி எல்லாமே கொடுக்கும். கிளிசரினும் சேம் ஒர்க் தான் பண்ணும், நல்லா டேன் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரோஸ் வாட்டர் ரெண்டத்தையுமே வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க, 15 minutes வச்சுக்கோங்க, இல்லைனா ஓவர் நைட் வைக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ 15 minutes ஆகிடுச்சு, நான் வந்து என் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என் ஸ்கின் வந்துட்டு பிரைட்டன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோதான், இந்த அளவுக்கு செஞ்சு நீங்கள் போட்டாலே போதும். நீங்கள் வந்து ஒரு 15 minutes வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு நல்லா எனக்கு டைம் இருக்குது, என்னால் நான் இன்னும் நான் என் ஃபேஸில் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து உங்கள் ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் சாஃப்ட் பண்ண விட்டுட்டு அடுத்த நாள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகும், உங்களுக்கு டேர்னிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட போயிடும். ஸோ நீங்கள் வெயிலில் சுற்றிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப டேன் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இதில் கிளிசரின், லெமன், அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டேனிங், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிலில் சுற்றிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ஃபேஸ் டார்க்காக இருக்குது, கை கால் எங்கேயோ டார்க்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேக் நீங்கள் போட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாகவே டேனிங் வந்து ரிமூவ் ஆகிறத கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் ஆகாது அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பீப்புளோட ஸ்கின்னும் வேரி ஆகும், ஸோ ரிசல்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு 1 weekலேயே டார்க் ஸ்பாட்ஸ் அந்த பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 month ஆகலாம், 2 month ஆகலாம், 3 months ஆகலாம். ஸோ எத்தனை மந்த் ஆனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ குவிக் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா இது வந்து வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள், டெய்லியெலாம் யூஸ் பண்ணாதீங்க. இது ஃபுல்லுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்றதுனால டெய்லி யூஸ் பண்ண வேணாம், வீக்லி த்ரைஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள், நைட் டைம் இல்லை ஈவினிங் டைம் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 15 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணாலும் சரி, ஓவர் நைட் நீங்கள் விட்டுட்டு வாஷ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக் மட்டும் கிடையாது, நீங்க இந்த பேக் போடுறீங்கனாலுமே பேட்ச் டெஸ்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். சோ பேட்ச் டெஸ்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கையில் போட்டு பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பிகாஸ் கையில் இருக்க ஸ்கின் வேறு, நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் வேறு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் இன் சென்ஸ், இது போட்டோடனே கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒர்க் ஆகுறதுனால சுறுசுறுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லாங் டைமாக ஒரு 10 minutes அப்புறமும், ஐ மீன் ஒரு 2-3 minutes அப்புறமும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு பேக்குமே போடாதீங்க. நான் சொல்கிற பேக் மட்டும் கிடையாது, யார் எந்த பேக் உங்களை போட சொன்னாலுமே நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் போட்டவே போட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் வந்துட்டு அது ப்ராப்ளம் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு என் ஸ்கினுக்கு இது மேட்ச் ஆகுது, உங்கள் ஸ்கினுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் மோஸ்ட்டாக வந்து இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால கண்டிப்பாக எல்லாருக்குமே மேட்ச் ஆகும். இன்கேஸ் உங்கள் ஸ்கினுக்கு மேட்ச் ஆகலைனா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இந்த பேக் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், அதனால தான் வந்துட்டு நான் அஷர் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.